யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இயற்றமிழ் மாணவர்கள் அனைவருக்கும் முத்துக்குமாரின் முதல் வணக்கம். தமிழோடு விளையாடு பகுதிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய வகுப்பு 97, அதாவது 6ஆம் வகுப்பு உரைநடையுடைய கடைசி நாள் வகுப்பு இது. ஸோ 6ஆம் வகுப்பு உரைநடையை கடந்த வாரங்கள்லையும் இந்த வாரங்கள்லையும் நம்ம முழுசாக முடிச்சிருக்கிறோம். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் நீங்கள் திங்கட்கிழமை தேர்வு எழுதுறதுக்கு தயாராகிக்கோங்க. திங்கட்கிழமை இந்த தேர்வை நீங்கள் எழுதுகிற மாதிரி உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் போட்டுருவோம், ரைட்டுங்களா? ஸோ நீங்கள் அதை எழுதி பார்த்துக்கலாம். எத்தனை பேர் எழுதுறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இவ்வளோ பேர் பார்க்குறீங்க அப்படிங்கிறத விட அதை உடனே எக்ஸாமை எழுதி பார்க்குறவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறது அந்த கண்டினியூட்டியை பொறுத்து தான் இருக்குது. ஸோ எல்லாருமே அந்த எக்ஸாம் எழுதி பழகுங்க. இதோ எழுதாட்டாலும் பரவாயில்ல, இல்லை எப்படி சொல்கிறதுன்னா எக்ஸாம் நான் படிக்கலை சார் அப்படின்னாலும் பரவாயில்ல, எழுதி பாருங்கள். இல்லைனா ஒரு நோட்டில் அந்த கொஷின்ஸை நீங்கள் எழுதி வச்சோ, அல்லது அதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சோ, இல்லை நீங்கள் எப்படி அதை பயன்படுத்தணுமோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா? இது எல்லாத்துக்குமா ஒரு கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான், அதனால் எல்லாருமே இதை பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ பயனுள்ளதாக இருக்கும், எல்லோரும் முறையாக அதை பயன்படுத்திக்கோங்க. சும்மா ஏனா தானேன்னு ஏதோ ஒரு அப்படிங்கிற மாதிரி ஒரு உழைப்பை வந்து உதாசீனப்படுத்திடக்கூடாது. உங்களுக்காகவே நான் உட்காந்து மெனக்கெட்டு எடுத்த கொஷின்ஸு, அதனால் நீங்கள் பயன்படுத்துகிறத எப்படினாலும் பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா? சரி, வகுப்புக்குள்ளே போமா. இன்றைக்கி வகுப்பு 97ஆவது வகுப்பு மனிதநேயம் அப்படிங்கிற உரைநடை பகுதி, அதாவது கடைசியாக இருக்கக்கூடிய உரைநடை பகுதி மனிதநேயம். துணைப்பாடம் வந்து முடிவில் ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது துணைப்பாட பகுதியாக இருக்குது. ஸோ முதலாவது நம்ம பார்க்குறது மனிதநேயம்னா என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மனிதநேயங்கிற தலைப்பில் என்ன கொடுத்துருக்காங்க, மனிதனுக்கு இருக்கக்கூடிய அற்புதமான பண்புகளில் ரொம்பவும் தலைசிறந்த பண்பு என்னென்னா நேசம் அப்படிங்கிற அந்த பண்பு, அதுதான் நேயம்னு கொடுத்துருக்கோம். ஸோ மனிதனின் பண்புகள்லேயே தலைசிறந்த பண்பு நேயம், நேசம். நேசம்னா யார், என்னுடைய உயிர் மீதோ என்னுடைய நிகழ்வின் மீதோ நான் அன்பு கொள்வது என்பது பெரிய விஷயம் இல்லை. எல்லாருமே அவங்கவுங்க உடம்பு மேலேயும் அவங்கவுங்க உயிர் மேலேயும் பாசம் அன்பு நேசம்லாம் வச்சுருப்போம். ஆனால் அந்த அன்பு நேசம் பாசம் என்பது யாருக்கு இருக்கணும், பிறர் மீது நாம் செலுத்தக்கூடியதாக இருக்கணும். அதைத்தான் மனிதநேயம்ங்கிறாரு இங்கே பகுதிகளில் இந்த கட்டுரையில் கொடுத்துருக்காங்க. இந்த கட்டுரை தொடங்கும் போதே அற்புதமான வரிகளோடு தொடங்குது. ஒரு நதியானது தன் தாகத்திற்காக ஓடுவதில்லை, இல்லை அற்புதமான வரி. ஒரு மரமானது தனக்காக ஒரு பழத்தை விளைவிப்பதில்லைங்கிறது. பாருங்கள், இந்த இயற்கை சூழலே நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இயற்கை சூழல் தாங்க நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை பாடங்களையும் கொடுக்கக்கூடிய இடம். அதே மாதிரி தான் இங்கே கொடுக்க பாருங்கள், ஒரு நதி தன்னுடைய தாகத்திற்காக ஓடாது. இது யாருக்கு யாருக்காக ஓடுது, மற்ற விலங்கினங்கள் பறவையினங்கள் உயிரினங்கள் மனிதர்கள் என்று எல்லோருக்கும் ஓடக்கூடிய நதி, ஆனால் தன் தாகத்திற்காக அது ஓடுகிறது என்றால் கிடையாது. அப்போ பிறருக்காக வாழக்கூடியவை எது அப்படின்னா ஒரு நதியை கூட உதாரணமாக எடுத்துக்கலாம். அடுத்து மரம், தனக்காக வாழக்கூடியவை அல்ல மரம். மரம் மனிதர்களுக்கு நிழலை கொடுக்குது, ஒரு குருவிகளுக்கு வீடு கட்டுவதற்கான இடத்தை கொடுக்குது, பழங்கள் அது நமக்கு சுவைப்பதற்காக கொடுக்குது. இப்படி மரமானது பிறருக்காக வாழக்கூடிய பண்பை கொண்டதாக இருக்கிறது. இதே போல தான் ஒவ்வொரு மனிதனும் இந்த இயற்கை சூழலில் தனக்காக மட்டும் வாழாமல் பிற உயிர்களுக்காகவும் பிற உயிரினங்களுக்காகவும் வாழ வேண்டும். இது ஏதோ இன்னைக்கு நாம் நினச்சி இன்னைக்கு நம்ம முடிவெடுத்த விஷயம் கிடையாதுங்க. இதில் வியப்பான விஷயம் என்ன, மனித இனம் தோன்றியதாக சொல்லக்கூடிய 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது மனித நாகரீக தொட்டில்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி தான் சொல்லி அகழ்வாராய்ச்சியாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த மனித நாகரீகத்துடைய நாகரீகம் பண்பாடு வளர்ந்த காலத்திலேயே விளங்கிய நூல்களில் ஒன்றான புறநானூற்று நூல் நமக்கு சொல்லுது, தமக்கன முயலான் உண்டால் பிறர்க்கன முயலனர் உண்மையானே. எவ்வளோ பெரிய கூற்றை அவ்வளோ அற்புதமாக சொல்லிட்டு பாருங்கள். தமக்கென வாழாமல் பிறருக்காக வாழக்கூடிய நபர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், உண்மையாக வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்படி வாழ்வதால் தான் இந்த பாடலுடைய முதல் வரியை எப்படி தொடங்கும் தெரியுமா, உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் தமியர் உண்டலும் இளரே, இப்படி தான் தொடங்கும். இந்திரருடைய இந்திர லோகத்தினுடைய அமிழ்தமே சாகாவரம் பெற்ற அமிழ்தமே கிடைத்தால் கூட அதை தனித்து உண்ணாமல் பிறருக்காக வழங்கி வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதால் தான் உண்டால் அம்ம இந்த உலகம் இன்றும் நிலைத்திருக்கிறது என்று புறநானூற்று வரியில், அதாவது 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு இலக்கியத்தில் நம் தமிழர்களின் பண்பாடுகளில் இருந்த ஒரு பண்பாட்டை இந்த புறநானூறு வரி எடுத்துக்காட்டுது இல்லையா.
ஸோ இந்த மனிதநேயத்தை பற்றி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு மூன்று நபர்களை இந்த மனிதநேயத்திற்கு ஒப்பிட்டு பாடியிருக்கிறாங்க. அந்த மூன்று நபர்கள் யாரெல்லாம் அப்படின்னா, நமக்கு முன்னாடி அதாவது 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பெருமகனார், ஆன்மீக ஞானமுடைய ஆன்மீக பெரியோர்களில் தலைசிறந்தவரை அறியப்படக்கூடிய ஒரு நபராக வள்ளலாரை பற்றி நாம் படிக்கிறோம். அடுத்தது தற்காலத்தில் அதே 19ஆம் நூற்றாண்டுலேயே, அதாவது 20ஆம் நூற்றாண்டுகள்லேயுமே, 19-20 நூற்றாண்டுகள்லேயே வாழ்ந்த மற்றொரு பிற நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும் நம் நாட்டில் குடியுரிமை பெற்று நம் நாட்டில் வாழ்ந்த ஒரு மனிதராக இருந்த அன்னை தெரசா அவர்களை பற்றி பார்க்குறோம். அடுத்து தற்காலத்தில் நம்மோடு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதநேய பண்பாளர் என்று சொல்லக்கூடிய கைலாஷ் சத்யார்த்தி அவர்களையும் இந்த பகுதியில் பார்க்குறோம். பாருங்கள், மூன்று காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதநேய மனிதர்களை பற்றி தான் இந்த பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. ஸோ முதலாவது நம்ம பார்க்குற ஆள் யாருன்னா வள்ளலார் அவர்கள். ராமலிங்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர், ராமலிங்க அடிகளார் என்று அன்போடு அழைக்கப்படக்கூடியவர். வள்ளலார் என்ற பெயர் தான் அவருக்கு நிலைத்திருக்கிறது. ஏன், வள்ளல் தன்மை மிக்கவர், தனக்காக எந்த பொருளையும் வைத்துக்கொள்ளாமல் மக்களுக்கு வாரி வழங்கக்கூடிய எண்ணமுடையவராக வாழ்ந்தவர். பணம் இருக்கிறவங்க எல்லாருமே வாரி கொடுத்துருவாங்களா அப்படின்னா கிடையாது. ஏன், பணம் இருக்கிற எல்லாரும் வாரி கொடுக்குறவங்க கிடையாது. சரி, கொடுக்குறவங்க எல்லாருமே நீடித்து கொடுப்பாங்களா? ஏன்னா இப்போ ஒரு நல்ல பணக்காரர் இருக்கார், அவர் நிறைய வாரி வாரி வள்ளல் தன்மையோடு வழங்கிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவருடைய சந்ததிகள், அடுத்த சந்ததிகளில் வரக்கூடிய பெருமக்கள் இருக்கிறாங்க, மகன்கள் இருக்கிறாங்க, அப்பாவுடைய கடமையை அவங்களும் ஆற்றலாம்னு நினைக்கலாம் இல்லையா. அப்போ அப்பா இறந்ததுக்கப்புறமா அவங்களும் வாரி கொடுக்கலாம், ஆனால் அதுக்கடுத்து வரக்கூடிய சந்ததி கொடுப்பாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் இல்லையா. ஒரு இரண்டு தலைமுறைகள் வேணால் அதை மாதிரி இருக்கலாம், மூன்றாவது தலைமுறை கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். அப்போது இந்த வழி வழியாக கொடுக்கக்கூடிய அந்த கரங்கள் வந்து என்றும் தன் பெயரில் கடைசி வரைக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் சிற்சிலர் மட்டுமே. அந்த சிற்சிலர்களையும் தன்னிடம் இல்லாவிட்டாலும் தன்னன் மூலமாக தன் கொள்கைகளை கடைபிடிக்க ஆன்மீக பெரியோர்கள் மூலமாக வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு வள்ளல் தன்மையை உருவாக்கியவர் தான் நம்முடைய ராமலிங்கடிகளார். அதனால தான் அவருக்கு வள்ளலாருங்கிற பெயர் நிலை பெற்று நின்றுச்சு இல்லையா. ஸோ வள்ளலாரை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு இல்லையா. தர்மச்சாலை, சத்திய தர்மச்சாலைன்னு சொல்லக்கூடியது, வடலூரில் இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு தர்மச்சாலை. 1867 ஆண்டு அவர் தொடங்கி வைத்த அந்த சத்திய தர்மச்சாலை இன்றளவும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இடம் இல்லையா. அந்த அணையா அடுப்பு இன்றும் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அடுப்பு, இன்றைக்கும் ஏதேனும் ஒரு மக்களுக்கு, எங்கிருந்தோ வந்த ஒரு மக்களுக்கு தன்னால் இயன்ற ஒரு பசியை போக்கக்கூடிய ஆற்றலை விதைத்து விட்டு சென்றாரே அந்த வள்ளலார் அவர்கள். அப்படிப்பட்ட மனிதநேயம் மிக்க மனிதர் அல்லவா அவர். அந்த வள்ளலாரை பற்றி ஒரு சின்ன கதை ஒன்று கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவரை பற்றி சொல்லலாம், இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிறது ஒரு சின்ன கதை. என்ன கதை அப்படின்னா, அவர் வந்து ஒரு இளமை காலத்தில் இருந்த பொழுது அவர் ஒரு இடத்திற்கு தூரமாக சென்றுட்டு இருக்கும்போது ஒரு களைப்பு காரணமாக ஒரு இடத்துல படுத்து தூங்குறாரு. அந்த பக்கம் வந்த ஒரு திருடன் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த திருடன் வந்து அவருடைய காதில் இருக்கக்கூடிய அந்த தங்க கடுக்கனை கலட்டுறார். இவர் கடுக்கனை கலட்டுறதை உடனே கண்டுபிடிச்சார் வள்ளலார். ஆனால் அவர் என்ன செய்யலை, டக்குன்னு எந்திக்கலை. எந்திரிச்சா அவன் என்ன செஞ்சிருவான், தன்னை என்ன செய்வான், அடிப்பான் இல்லைனா பிடிப்பான், இல்லை ஏதாவது ஒரு தவறு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமைதியாக படிச்சிருக்கிறார். ஏன்னா அவர் அப்போ தான் இந்த உலக வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் துறந்து வரக்கூடிய ஒரு இளமை பருவம். அப்போ இந்த கடுக்கன் என்பதும் தன் காதில் இருக்கக்கூடாதுன்னு இறைவன் நினச்சிருக்கிறான் அப்படிங்கிறது அவருடைய திங்கிங்காக இருக்குது. அதனால் அவர் படுத்தே இருக்கிறாரு, ஒரு காதில் இருக்கிற கடுக்கனை கலட்டுறான். கடத்தினவுடனே அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா திரும்பி படுக்கிறார். அப்போ அந்த அந்த திருடனுக்கு ரைட், இந்த காதில் கிடக்கிறையும் கலத்திக்கலான்னு இந்த காதில் கிடக்கிறதையும் கலக்கிறான். அப்போ தான் கலத்திட்டு அவன் போக போகிறான். அப்போ தான் அவர் டக்குன்னு வள்ளலார் எந்திரிச்சு சொல்கிறாரு, அப்பா இந்த கடுக்கன் தங்க கடுக்கன் இல்லையா, அதில் இருக்கிற கல் வந்து சாதாரண கல், அந்த தங்க கடுக்கனை வந்து நீங்கள் விலை குறைவாக யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துடாத, தங்கத்தில் செய்யப்பட்டது, அதனால் அதை விலை கூடினதுப்பா, விலை மதிப்பு மிக்கது, அதனால் கொடுக்கும்போது நீ கரெக்டாக கொடுத்து நல்ல மதிப்போடு அந்த பொருளை நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்ட உடனே வெட்கி தலைகுனிறான் இல்லையா திருடன். சார், இந்த மனிதன்ட்ட நம்ம எடுத்துருக்குறோம், மற்றவங்களாக இருந்தால் பிடிப்பாங்க, அடிப்பாங்க, இல்லைன்னா திட்டுவாங்க, ஆனால் அந்த மனிதர் எடுத்துக்கோ, கொண்டு போய் நல்ல விலைக்கு கொடுத்துக்கோன்னு சொல்கிறார அப்படின்னு சொல்லி வெட்கி தலைகுனிறான் இல்லையா. இந்த நிகழ்வை சொல்லி இந்த மனிதநேயம் வேறு எந்த நபர்கள்ட்டும் இருக்காது. இயேசுநாதர் சொன்ன மாதிரி இல்லையா, ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காண்பிக்கணும். ஏன்னா அது ஈஸியாக சொல்லிடலாம்,
ஆனால் அந்த தத்துவம் எவ்வளவு கடினமானது தெரியுமா? ஒரு கன்னத்தில் அறைபவனிடம் மறு கன்னத்தை காண்பிப்பதற்கு ஒரு தனி துணிச்சல் வரும். யா அந்த துணிச்சலை எது தரும்? இந்த மனித நேயம்தான் தரும். சும்மா வீரன் சூரன் சொல்லிட்டா அந்த துணிச்சல் வந்துடாது. மனித நேயம், அன்புங்கிற மனித நேயம் இருந்தால்தான் ஒரு கன்னத்தில் அறையும் பொழுது மறு கன்னத்தையும் காண்பிப்பதற்கான பக்குவம் கிடைக்கும். ஸோ மனிதநேயமிக்க அந்த ஆன்மீக பெரியோரான வள்ளலார் அவர்கள் வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு பாடியிருக்கிறார். ஐயா வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன், வீடுதோறு இறந்தும் பசியராது கண்ட வீடுதோறு இறந்தும் பசியராது கண்டவரை கண்டு உளம் துடித்தேன், ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சுரம் இழைத்தவர் கண்டே தமை இழைத்தேன் என்று சொன்னவர் யார்னா வள்ளலார் அவர்கள். அப்படி வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னவர் வள்ளலாருங்கிற குற்றங்க கொடுத்துருக்காங்க. ஸோ வள்ளலாருடைய சின்ன தகவலாக அதை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அன்னை தெரசா, நமக்கு தெரிஞ்ச ஒரு நபர்களில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். ஏன் அன்னை தெரசான்னு நமக்கு நினைவுக்கு வரக்கூடியவங்க தொழுநோயாளிகள். தொழுநோயாளிகள் அந்த காலகட்டத்தில் தொழுநோயாளிகள், இன்றைக்கி தொழுநோயாளி தொழுநோய் அப்படிங்கிற ஒரு நோயே இல்லாத அளவிற்கு ஒரு பியூர்லியாக ஆக்கிட்டாங்க மருத்துவத்துறையில். இருந்தாலும் அந்த தொழு நோயாளிகளை அந்த காலகட்டத்தில் தொட்டு தூக்குவதற்கோ அல்லது அருகில் செல்வதற்கோ யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. அப்படி தயங்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தொழு நோயாளிகளை தொட்டு தூக்கி அவர்களை அமர வைத்து அவர்களை கட்டி பிடித்து அவர்களுக்கு ஆறுதலை வழங்கியவர் அன்னை தெரசா. அப்படித்தான் இங்கேயும் ஒரு சின்ன கதை கொடுத்துருப்பாங்க. ஒரு வயதான மூதாட்டி தொழுநோயால் பாதிக்கப்பட்டு ஒரு கையில் ஒரு பூனையோடு அமர்ந்திருக்கிறார்கள். அவரை தொட்டு அரவணைத்து அவரை தூக்கி வைத்து அவருடைய பேசுவதைப் போல ஒரு உரையாடலை அது கொடுத்துருப்பாங்க. ஸோ அன்னை தெரசா அப்படிப்பட்ட ஒரு மனிதநேயமிக்க மனிதர் தான். நோயாளிகளுக்காக, தொழுநோயாளிகளுக்காக தன் இன் வாழ்க்கை முழுவதுமே அர்ப்பணித்த பெருமைக்குரியவர். குழந்தைகளுக்காகவும், ஆதரவற்ற குழந்தைகளுக்காகவும், விதவை பெண்களுக்காகவும், ஆதரவற்ற நபர்களுக்காகவும் தன் வாழ்வின் பெரும்பகுதியை அர்ப்பணித்து வாழ்ந்தவர் அன்னை தெரசா. 1979 அன்னை தெரசா அவர்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இந்த உலகத்தினுடைய அமைதிக்கான நோபல் பரிசு 1979 பெற்றவர். அதுக்கு அடுத்த வருஷம் 1980 இந்திய அரசினுடைய உயர்ந்த விருது என்று சொல்லக்கூடிய பாரத ரத்னா விருதை பெற்ற பெருமைக்குரியவர் அன்னை தெரசா அவர்கள். அவருடைய கூற்றாக ஒரு கூற்று இந்த பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, பிறர் மனதில் நீ வாழும் வரை என்று கொடுத்துருக்காரு. எவ்வளவு அற்புதமான கருத்து இல்லையா? ஸோ வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை வாழ்வது வாழ்க்கை அல்ல, பிறருடைய மனதிலே நீ வாழும் வரை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அன்னை தெரசா. அடுத்ததாக பார்க்கறது கைலாஷ் சத்யார்த்தி, ரொம்ப அற்புதமான ஒரு மா மனிதன். இவரும் அமைதிக்கான நோபல் பரிசு தான் வாங்கியிருக்கிறார். இவர் அமைதிக்கான நோபல் பிரைஸை இவர் மட்டும் வாங்கலை, ரெண்டு பேர் சேர்ந்து இந்த நோபல் பிரைஸை 2014 வாங்கியிருக்கிறாங்க. கைலாஷ் சத்யார்த்தி அவர்களும் பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த மலாலா யூசுப் அவர்களும் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த அமைதிக்கான நோபல் பிரைஸை பங்கிட்டு கொண்டார்கள் 2014. இவர் வந்து இந்த அமைதிக்கான நோபல் பிரைஸ் வாங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, குழந்தை தொழிலாளர்களை மீட்பு இல்லையா, குழந்தை தொழிலாளர்களை மீட்ட பெருமைக்குரியவர் யார்னா கைலாஷ் சத்யார்த்தி. தன்னுடைய சிறு வயதில் பள்ளிக்கூடம் செல்லும் பொழுது அதுக்க பார்க்க ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை தன்னுடைய அப்பாவோடு சேர்ந்து ஒரு தொழில் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ அந்த குழந்தை ஏன் படிக்க வரலை, அவங்க அப்பா கூட சேர்ந்து ஏன் வேலை பார்க்குன்னு நான் தன்னுடைய பெற்றோர்கிட்ட கேட்கும்போது அவருடைய பெற்றோர் சொன்னார், அவங்க படிக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது படிக்கிறதுக்கான பைசா பணங்களோ பொருளாதாரமோ அவங்ககிட்ட இல்லை, அதனால தான் அந்த குழந்தை படிக்கலை, அது தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த விஷயம் அவர் மனதில் ஆழமாக பதிஞ்சுது. அதனால் பிற்காலத்தில் இந்த குழந்தை தொழிலாளர்கள் இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தோடு தன் வாழ்க்கையை கொண்டு போனார். அப்படித்தான் இவரும் பயணம் செஞ்சார். குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பின் மூலமாக எண்ணிலடங்காத குழந்தைகளை, கிட்டத்தட்ட சொல்லப்போனால் தனது 30 ஆண்டு கால வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 86,000 குழந்தைகளை மீட்டெடுத்த பெருமைக்குரியவர் யார்னா கைலாஷ் சத்யார்த்தி. அது மட்டும் இல்லாமல் 103 நாடுகள், உலக நாடுகளில் 103 நாடுகளுக்கு பயணம் செய்து 80,000 கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொண்டு இந்த குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்பதற்காக பரப்புரையாற்றிய பெருமைக்குரியவர், குழந்தைகளுக்கான கல்வி உரிமையை பெறுவதற்காக பரப்புரையாற்றிய பெருமைக்குரியவர் இந்த கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள். கேட்டா அப்படிப்பட்ட நபருக்கு தான் 2014 நோபல் பரிசு வழங்கியிருக்கிறாங்க. இவரும் தன்னுடைய பங்குக்கு ஒரு கூற்றை வெளிப்படுத்துகிறார். என்ன மாதிரியான கூற்று அப்படின்னா, குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது
மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம் என்றும், இந்த உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது அப்படிங்கிற கூற்றையும் சொன்னவர் யாருன்னா கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள். சரிங்களா? ஸோ இப்போ மனிதநேயம்ங்கிற பகுதியிலும் என்னெல்லாம் பார்க்குறோம், புறநானூற்று வரி ஒன்று பார்க்குறோம், என்ன சொல்கிறாரு, தமக்கன முயலான் உண்டால் பிறர்க்கன முயலினர் உண்மையானே. இந்த கூற்று எதை வருவது? புறநானூற்று வரி. அடுத்து, வள்ளலார் அவர்கள் வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யாருன்னா வள்ளலார் அவர்கள். அடுத்து, அன்னை தெரசா வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, பிறர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியிருக்கிறார். கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள், குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம், உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று குறிப்பிட்டவர் கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள். இதுதான் இந்த பகுதியினுடைய உரைநடை பகுதி. அடுத்ததா துணைப்பாடம், முடிவில் ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது. இது ஒரு ஜஸ்ட் சின்ன ஒரு துணைப்பாடம் தான், இதில் இருக்கக்கூடிய டேட்டா ரொம்ப கம்மி தான். என்ன அப்படின்னா, முடிவில் ஒரு தொடக்கம்னா என்னென்னா, தன் மரணத்திற்கு பிறகும் ஒரு மனிதன் வாழ முடியும் என்றால் அதற்கான ஒரே இலக்கு மருத்துவத்துறையில் தானம் செய்தல். யா, அது உடல் உறுப்புகளை தானம் செய்யக்கூடிய முறை. இந்த உடல் உறுப்புகளை தானம் செய்வதன் மூலமாக ஒரு மனிதன் இறந்தும் வாழ்கிறான் அப்படிங்கிறது தான் முடிவில் ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது. ஸோ அப்படி ஒரு உடல் உறுப்பை தானம் செய்து, அதாவது தன்னுடைய இதயத்தை தானம் செய்து, இதயத்தை மூலமாக இன்னொரு உடலிலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் என்று பார்த்தால் அவர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. யார்னா ஹிதேந்திரன் அப்படிங்கிறவர். இந்த ஹிதேந்திரனுடைய ஊர் எது அப்படின்னா திருக்கழுங்குன்றம். திருக்கழுங்குன்றத்தில் பிறந்து ஒரு எதிர்பாராத விதமான ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவர் தன்னுடைய கோமான்னு சொல்லக்கூடிய இயல்பு நிலையை விட்டு வெளியே போகிறாரு, கோமா நிலைக்கு போகிறாரு. அதனால் அவருடைய உடல் உறுப்பில் இதயத்தை மட்டும் எடுத்து அவருடைய பெற்றோருடைய அனுமதியோடு பெங்களூரில் இருக்கிற ஒரு சிறுமிக்கு பொருத்தப்படுகிறது, இதய நோயாளியாக இருக்கக்கூடிய சிறுமிக்கு பொருத்தப்படுகிறது. ஸோ அதைத்தான் இங்கே கதையாக கொடுத்துருக்காங்க. இவருடைய பெற்றோர்கள் அசோகன் புஷ்பாஞ்சலி அப்படிங்கிறது அவருடைய பெற்றோர்கள் பெயர், கிதேந்தனுடைய பெற்றோர்கள் பெயர், ஊர் திருக்கழுங்குன்றம். சரிங்களா? ஸோ இந்த விஷயத்தை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சிம்பிளான ஒரு தகவல் தான், இருந்தாலும் படிச்சுக்கலாம். தற்காலத்தில் வந்து இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், ரெண்டு நாளைக்கும் நேற்றுக்கும் நினைக்கிறேன், நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வரான நம்ம முக ஸ்டாலின் அவர்கள் இல்லையா, ஐயா முக ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. அற்புதமான ஒரு அறிவிப்பு. என்ன அப்படின்னா, உடல் உறுப்பு தானம் செய்யக்கூடிய நபர்களுடைய உடல்கள் அரசு மரியாதையோடு தகனம் அல்லது அடக்கம் செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஒரு அற்புதமான அறிவிப்புங்க இது. உடல் உறுப்புக்கான தானம் செய்யக்கூடிய விழிப்புணர்வை இது ஏற்படுத்தும். அந்த உடல் உறுப்பு தானத்துக்கான ஒரு விழிப்புணர்வாக இது அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம், மனிதநேயமிக்க திட்டங்க. அதையும் உங்களுக்கு நான் தகவலாக பரிமாறிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ரெண்டு விஷயம் பார்த்துட்டோம். ஒன்று மனிதநேயம்ங்கிற தலைப்பில், இன்னொன்று முடிவில் ஒரு தொடக்கம் அப்படிங்கிற தலைப்பு. நேயர்களே, எங்கள் மாணவ செல்வங்களே, இந்த பகுதிகள் எல்லாத்தையும் நீங்கள் நல்லபடியாக படிச்சுருங்க. ஆறாம் வகுப்பு உரையடை இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸையும் நல்லா பார்த்துக்கோங்க. சனி ஞாயிறு ரெண்டு நாள் நல்லா படிங்க. திங்கட்கிழமை இதற்கான தேர்வை நீங்கள் எழுதி பாருங்கள். சரிங்களா? பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.